எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தினசரி யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான். அதான் இன்னைக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீ வா. நீ வா அப்படின்னா தும் ஆவோ. அடுத்தது நீ பேசு. நீ பேசு அப்படின்னா தும் போலோ. கீழே வந்து தமிழில் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ்க்காக கொடுத்துருக்குறோம். அடுத்து நீ உட்கார். தும் பைட்டோ. அடுத்து நீ படி. தும் படோ. தும் படோ அப்படின்னா நீ படி. அடுத்து நீ எழுது. நீ எழுது அப்படின்னா தும் லிக்கோ. தும் லிக்கோ. அடுத்து நீ விளையாடு. நீ விளையாடு அப்படின்னா தும் கேலோ. தும் கேலோ. அடுத்து நீ செய். நீ செய், நீ இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தும் கரோ. தும் கரோ. அடுத்து நீ எழுந்துரு. நீ எழுந்துரு அப்படின்னா தும் உடோ. தும் உடோ. அடுத்து நீ கட்டாயம் பார். நீ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்லே, அதுக்கு தும் ஜரூர் தேக்கோ. தும் ஜரூர் தேக்கோ. அடுத்து நீ கொண்டு வா. நீ கொண்டு வா அப்படின்னா தும் லாவோ. தும் லாவோ. அடுத்து இப்போ மரியாதையாக எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வணக்கம் ஐயா. நம்ம யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, வணக்கம் ஐயா, அதுக்குன்னா நமஸ்தேஜி. அடுத்து நீங்கள் உள்ளே வாருங்கள் அப்படின்னா ஆப் அந்தர் ஆயியே. ஆப் அந்தர் ஆயியே அப்படின்னா நீங்கள் உள்ளே வாருங்கள். நீங்கள் உட்காருங்க. உள்ளே வந்தோன்னே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் உட்காருங்கள் அப்படின்னா ஆப் பைட்டியே. ஆப் பைட்டியே. நீங்கள் தண்ணீர் குடியுங்கள். யாரும் வந்தாங்கன்னா உடனே தண்ணி கொடுப்போம், அதுக்கு நீங்கள் தண்ணி குடியுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆ பாணி பிஜிஏ. ஆ பாணி பிஜிஏ. அடுத்து நீங்கள் கொண்டு வாருங்கள். நீங்கள் கொண்டு வாருங்கள், இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் லாயியே. ஆப் லாயியே. அடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள். நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னா ஆப் காயியே. ஆப் காயியே. நீங்கள் கொடுங்கள் அப்படின்னா ஆப் தீஜியே. ஆப் தீஜியே. நீங்கள் இந்த வேலை செய்யுங்கள். இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணுறோம்லையே, அதுக்கு வந்து ஆப் எ காம் கிஜியே. ஆப் எ காம் கிஜியே. அடுத்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்க ஆப் கைசாக. ஆப் கைசாக. நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் மே அச்சாகும். மே அச்சாகும். எனக்கு வேணும், எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாகியே. முஜே சாகியே. வேண்டாம், வேண்டாம் அப்படின்னா மத். மத் சாகியே. இல்லை நகி சாகியே. எனக்கு மாம்பழம் மிகவும் பிடிக்கும். அதாவது மிகவும் பிடிக்கும் அப்படின்றதுக்கு எனக்கு மாம்பழம் மிகவும் பிடிக்கும் அப்படின்னா முஜே ஆப் பகுத் பசந்துகை. முஜே ஆம், மாம்பழத்துக்கு ஆம். முஜே ஆம் பகுத் பசந்தை. அடுத்து அவர்கள் யார். அவர்கள் யார் அப்படின்னா வே கோன்கை. வே கோன்கை அப்படின்னா நம்ம உச்சரிப்பில் வந்து கவுன் அப்படின்னு எழுதியிருக்கிறோம், ஆனால் வாசிக்கிறது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கோன் அப்படின்னு தான் வாசிக்கணும். அடுத்து உங்களுக்கு என்ன வேண்டும். ஆப்கோ கியா சாகியே. ஆப்கோ கியா சாகியே அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.